Hi, hello, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தி ஸ்னோப். யார் எழுதினானா மோலி கல்ஹன். இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அபவுட் ஆத்தர், இவருடைய ஃபுல் நேம் வந்து மோலி எட்வர்ட் கல்ஹன். இவர் வந்து கனேடியன் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், பிளே ரைட்டர் அண்ட் டிவி அண்ட் ரேடியோ பர்சனாலிஸ்ட். இவர் வந்து 1903 ஃபெப்ரவரி 22 டொர்னாட்டோவில் வந்து பிறந்திருக்காரு. இவர் 1990 ஆகஸ்ட் 25 இறந்திருக்காரு. இவருடைய 3 கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ், த லாஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ், த நியூயார்க் ஸ்டோரிஸ், கம்ப்ளீட் ஸ்டோரிஸ், 4 வால்யூம், 2003. கேரக்டர்ஸ், ஃபாதருடைய நேம் ஹார்கோட், சன்னுடைய நேம் ஜான் ஹார்கோட், சன்னுடைய லேடி லவ் நேம் கிரேஸ். சம்மரி, இனி ஷார்ட் ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஜானும் அவனுடைய லேடி லவ் கிரேஸும் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து நிற்கிறாங்க. கிரேஸுக்கு புக்கு வாங்குறதுக்காக நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து சீரியஸ்னஸ் ஃபீலிங்ஸ் இதெல்லாமே ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க வந்து லைனில் வந்து நிற்கிறாங்க. நிற்கிற டைம் வந்து ஜான் வந்து ஒரு மேன் வந்து நிற்கிறத பார்ப்பான். அந்த மேன் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான மேன் மாதிரி இருப்பான். அவன் அப்போ அப்போ பார்த்துட்டே நிற்கான். சடன் அந்த மேன் என்ன செய்கிறான்னா டேர்ன் பண்ணுறான். ஹாஃப் டேர்ன் பண்ணுற டைம் தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அது வந்து அவனுடைய அப்பா அப்படின்ட்டு. ஜான் வந்து அவனுக்கு அப்பாவை பார்த்ததுலேருந்து அவன் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து அவன் அப்பா பார்த்ததுலேருந்து அவன் பயந்துருக்கான் மீன்ஸ் அவனுக்கு அப்பா வந்து நீட்டான ட்ரெஸ் பண்ணலை. அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் எதுவுமே நீட்டாக இல்லை. ஸோ அவனுக்கு ஒரு லேடி லவ் கூட நிற்கிறனால அவனுக்கு அது ஒரு அசிங்கமாக வந்து ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு அப்பா எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேட் சூட் போட்டிருக்காங்க. கோட்டு வந்து ஓப்பனில் இருக்குது. ஷர்ட்டில் வந்து ரெண்டு பட்டன் கிடையாது. ஹேட்டும் உடைய கலர் வந்து ஃபேட் ஆகியிருக்கு. கோட்டுடைய கலரும் அதே மாதிரி ஃபேட் ஆகியிருக்கு. அவங்கள இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஒரு கார்பெண்டருடைய லுக்கில் இருக்காங்க. அவன் வந்து அவனுக்கு உள்ளாடியே வந்து அழறான். ஏன்னா ஒரு 100 தடவைக்கு மேலேயாவது அவன் வந்து அவனுக்கு அப்பா கிட்ட சொல்லியிருப்பான் நீட்டான ட்ரெஸ் வந்து வியர் பண்ணணும் அப்படின்ட்டு. கிரேஸுடைய ஃபேமிலி வந்து ரிச் ஃபேமிலி. மதரும் வந்து அப்பா கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க நீட்டான ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கிரேஸ் என்ன பண்ணுறான்னா கிரேஸுக்கு வந்து இதுவரை தெரியாது. அவன் அப்பா நிற்கிறது கிரேஸுக்கு தெரியாது. கிரேஸ் வந்து என்ன பண்ணுறான்னா அவள் வந்து பேக்லேருந்து அவளுடைய கண்ணாடி எடுத்து அவள் நோஸில் வச்சுட்டு புக் படிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து ஜானுடைய அப்பா வந்து எங்கே வந்துட்டாங்கன்னா பார்கெயின் கவுண்டர் பக்கத்தில் வந்து வந்துட்டாங்க. மெனி பீப்புள்ஸ் வந்து நிற்கிறாங்க. எல்லா பீப்புள்ஸுடைய ஃபேஸ்மே வந்து ரெட் கலரில் இருக்குது. அவங்க வந்து வேர்வே வந்து எல்போ வச்சு தான் துடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளை பற்றி சொல்லியிருக்கு. அவள் வந்து டாலான பியூட்டிஃபுல்லான கேர்ள். அவள் வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கா. கிரேஸ் வந்து கீழே பார்த்துட்ருக்கா. அப்போது அவன் வந்து கேட்கா நம்ம வந்து டீ குடிக்க போகலாமா அப்படின்னு கேட்கா. அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா இல்லை வெயிட் பண்ணு காசு பே பண்ணிவிட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவன் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கான். ஏன்னா அவன் அப்பா பார்த்துட்டாங்க. அதனால் அவன் வந்து டென்ஷனாக நிற்க அவன் அப்பா வந்து புக் தான் வந்து ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் சொல்கிறான் அவன் அப்பாவுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது ஏன்னா அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவனுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்தது. அவன் வந்து ஒன்ஸ் வந்து அவன் அப்பா கூட வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறான். அவன் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. நார்மல் மதர்ஸை மாதிரி அவன் அம்மாவும் நிறைய க்வெஸ்சன் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் அவன் வந்து அவன் ஆன்சர் பண்ணுறான். அவன் வந்து ஆஃபன் வந்து கிரேஸ் வீட்டுக்கு போவான். அவங்கெல்லாம் வந்து ரிச் பீப்புள்ஸ். அவங்கெல்லாம் வந்து ரிச் க்ளோத்ஸ் எல்லாம் தான் வியர் பண்ணியிருப்பாங்க. கிரேஸுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் சைலண்ட்டாக பேசுவாங்க. பட் இவனுடைய ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப சத்தமாக பேசுவாங்க. இவன் வந்து அவனாகவே வந்து அவன் அப்பாக்கிட்ட சோரி கேட்குறான். டேரெக்டாக கேட்காம அவனாகவே மனசுக்குள்ளாடி கேட்குறான் எதுக்குன்னா கிரேஸை வந்து அவன் அப்பாக்கிட்ட வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு.
ஜானும் அவனுடைய அப்பாவும் வந்து 18 feet அவையில் தான் நிற்கிறாங்க. ஜான் வந்து அவன் அப்பா பார்த்தாங்க, அவன் அப்பாவும் வந்து ஜானை பார்த்தாச்சு. அவன் அப்பா வந்து அவனை பார்க்குற டைம் அவன் வந்து ஐ காண்டாக்டை வந்து பார்க்கல, அதை அவாய்ட் பண்ணுறான். அது வந்து அவன் அப்பாவுக்கு வந்து புரிஞ்சிச்சு. அப்பா வந்து கிரேஸையும் பார்த்தாச்சு, ஜானையும் பார்த்தாச்சு. ஜானுக்கு வந்து புரிஞ்சிச்சு அவங்க அப்பா வந்து இவனை பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவன் வந்து போய் பேசுகிறதுக்கு வந்து ஷேமாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து ரிச், இவங்க வந்து புவர் ஃபேமிலி, ஃபாதருக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு இவன் வந்து பேசுகிறதுக்கு இவனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்பி பார்க்காம நேரே வந்து நடந்து அந்த பிளேஸில் இருந்தே வந்து அவர் வந்து லெஃப்ட் ஆகிட்டார். அவங்க வந்து எந்த சீக்ரெட்டுமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ரியல் கேரக்டர்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே மாறி மாறி தெரியாது. ஜான் வந்து அவளுடைய பக்கத்தில், கிரேஸுடைய பக்கத்தில் நின்றுட்டு அவள் போட்டிருக்க பர்ஃப்யூமை வந்து அவன் வந்து ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அவள் வந்து என்ன சொல்கிறான்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து எப்போவுமே வந்து பீப்புளால் தான் ஃபில் ஆகி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் கேட்குறான், நீ வந்து பீப்புள்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நீ வந்து புவர் பீப்புள்ஸை வந்து ஹேட் பண்ணுற, அதனால தான் நான் வந்து உன்னை வந்து என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்கிறான். ஜானுடைய வீட்டில் ஈவினிங் வந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ மம்மா அண்ட் சிஸ்டர் வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவனுடைய அப்பா வந்து பேசலை. அவன் வந்து அவனுடைய அப்பாவுடைய ப்ளூ ஐஸை பார்க்குறான். அவனுடைய அப்பாவுடைய கண்ணை வந்து என்ன கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. அந்த கண்ணில் வந்து சேட்னஸ் தெரியுது. ஏன்னா அவன் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வச்சு அப்பாவை பார்க்காம அவாய்ட் பண்ணால அந்த சேட்னஸ் தான். அவன் என்ன சொல்கிறான், அவளுக்கு வந்து யாரையுமே பிடிக்காது, அவன் வந்து எல்லாருமே வந்து ஹேட் பண்ணுறா அப்படின்ட்டு. அவன் வந்து ஸ்னூப் மாதிரி, ஸ்னூப்னு எ பர்சன் ஹூ ஹாவ் சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ், அதுதான் ஸ்னூப். அதான் இந்த ஸ்டோரியோடைய டைட்டில். அதுக்கப்புறம் அவங்க கடையில் இருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து வெளியே வந்தாங்க. இவன் எப்படி அவள்கிட்ட சொன்னதோ அவள் வந்து இவனை வந்து ஹேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்து ஆர்கியூ பண்ணி செப்பரேட் ஆகுறாங்க. அவன் சொல்கிறான் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து மறுபடியும் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவள் வந்து ஷை ஆகுறா. ரெண்டு பேருமே வந்து ரெடி டு காம்ப்ரமைஸ். ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து எதனால் பிரச்சனைன்னு தெரியும், பிகாஸ் ஆஃப் ஹார்ட் கிளைமேட். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்து பீப்புள்ஸுடைய ஃபேஸ் எல்லாம் வந்து ரெட் கலரில் இருந்தவங்க வந்து எல்போலாம் வந்து வேர்வெல்லாம் தொடச்சாங்க அப்படின்ட்டு. அதான் அந்த ஹாட் கிளைமேட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவன் வந்து அவன் அப்பாவை பற்றி நினைக்கிறான். நினைக்கிறேன் அப்பாவுக்கும் வந்து கிரேஸை பிடிக்கும், அப்பா வந்து கிரேஸை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. இவ்வளோ தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி. இதோட இந்த ஷார்ட் ஸ்டோரி எண்ட் ஆகுது.